பண மோசடி வழக்கில் தலைமறைவாக உள்ள முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை பிடிக்க தனிப்படை போலீசார் டெல்லி விரைந்துள்ளார்கள். ராஜேந்திர பாலாஜி டெல்லியில் உள்ளதாக தகவல் கிடைத்ததை அடுத்து தனிப்படை டெல்லி விரைந்துள்ளது. ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் அவரை கைது செய்ய வேண்டும் என எந்த முன்னேற்பாடும் செய்யாததால் போலீசார் ராஜேந்திர பாலாஜியை கோட்டை விட்டு விட்டார்கள் என்ற விமர்சனமும் காவல்துறை மீது இருந்து வருகிறது. விருதுநகரில் நடந்த அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ராஜேந்திர பாலாஜி தனது ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்டு விட்டது என்பதை அறிந்ததும் வேகமாக தனது வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அவர் எப்படியும் காரில் தான் வெளியில் வருவார் என போலீசார் அவரது வீட்டுக்கு வெளியில் காவல் காத்திருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் வழக்கமாக வேட்டி சட்டையை தவிர்த்து லுங்கி பனியன் உடுத்தி டாடா ஏசி வாகனத்தின் மூலம் கிளீனராக மாறி வீட்டிலிருந்து வெளியேறி உள்ளார். அதே வாகனத்தின் மூலம் ஆணைக்குட்டம் அணை புதுப்பட்டி மங்கலம் வழியாக பயணித்து எரிச்சந்ததம் பகுதிக்கு பட்டாசு கம்பெனியின் அதிபர் ஒருவரின் இன்னோவா கார் மூலம் அழகாபுரி விளக்கு வழியாக மூணாறு சென்றுள்ளார். ஏறக்குறைய 4 மணி நேரத்தில் அவர் மாநில எல்லையை கடந்திருக்கிறார். அதன் பிறகு பெங்களூருவிலிருந்து மும்பைக்கு சென்றுள்ளது அந்த இன்னோவா கார். அதே போல ஒரு தேசிய கட்சியின் பிரமுகர் உதவியுடன் தரைவழி பயணமாக டெல்லி சென்றுள்ளார் அவர். அங்கு அவரை பாதுகாத்து வருவது மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த தேசிய கட்சியின் பெண் நிர்வாகி என கூறப்படுகிறது. முன்னதாக சிவகாசி மாவட்டத்தில் உள்ள சில அரசியல் தொடர்புள்ள காக்கிகள் அவர் தரப்பிற்கு முந்தைய நாள் அவரிடம் செல்போனில் பேசியுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் பண மோசடி புகார் கொடுத்தவர்களிடம் பேசி அவர்களிடம் பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு பிறகு ஜாமீன் கேட்டால் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்பதால் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான பண மோசடி புகார் கொடுத்தவர்களிடம் அவரது வழக்கறிஞர் தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதே நேரத்தில் இன்னும் பழைய போலீஸ் டெக்னிக்கை காவல்துறை பயன்படுத்தி வருகிறது என்றும் இன்னும் அவரது செல்போனையே போலீசார் வட்டமடித்து வருகிறார்கள் என்றும் ஆனால் அவரிடம் தொடர்பில் இருந்தவர்களை போலீஸ் கண்காணிக்கவில்லை என்றும் போலீஸ் மீது குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. ராஜேந்திர பாலாஜி தப்பிக்க முழு காரணமும் மாவட்ட காவல்துறை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் ராஜேந்திர பாலாஜி இதோ பெங்களூரில் இருக்கிறார் அதோ கேரளாவில் இருக்கிறார் என கூறி வந்த போலீசார் தற்போது அவர் டெல்லியில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவரை பிடிக்க தனிப்படை டெல்லி விரைந்துள்ளது. இந்த முறையும் போலீசார் கேடி ராஜேந்திர பாலாஜியை கைது செய்வார்களா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.